இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது முருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம் அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசியங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன அதுக்கான அதிதேவதை என்ன அதுக்கான பிரத்ததி தேவதை என்ன தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது உங்க அதுக்கான குணம் எது ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே ஆகியனாலே வாருங்கள் அன்பர்களே உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக அன்பார்ந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அது ஆண் பெண் இருப்பாளரும் பொதுவாக ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுக்கு உடையது இந்த ரோகிணி நட்சத்திரம் சந்திரனை தலைவனாக கொண்டது அல்லது நட்சத்திர அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் அப்படி வச்சுக்கோங்க ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் முடிந்தவர் ஏன்னா இதுவே அஸ்தம்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது திருவோணத்தை கூட நம்ம அப்படி சொல்லிடலாம் அஸ்தம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதையுமே அங்கே வரும்போது நம்ம பார்த்துப்போம் ஸோ ரோகிணி நட்சத்திர பிறந்தவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் எதையுமே உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கான வீக்னஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நீ ரொம்ப சென்டிமெண்ட் ஃபெலோவாக இருக்கிறது தான் உங்களுக்கான ரொம்ப அதாவது அட்டாச்மெண்ட் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அப்படி நண்பர்கள் ஆனாலும் சரி தான் தாத்தா பாட்டி ஆனாலும் சரி தான் பெற்றோர்கள் ஆனாலும் சரி தான் பழகக்கூடிய இடங்களில் அந்த உறவு முறை அப்படியே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிடுவீங்க இதுதான் உங்களுடைய பலவீனம் ரோகிணி நட்சத்திர அன்பர்களே அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் ரோஹிணி நீங்கள் உங்களுடைய சுபாவம் எதுங்க அதிகம் கடுமையான உழைப்பு சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமாக அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் அன்போடு பழகக்கூடியவர்கள் அது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அதான் உல உறவு முறைகளை குடும்பத்தில் ஃபேமிலியில் அன்போடு பழகக்கூடியவர்கள் இனிமையாக அதாவது கல்லம் கபடம் இல்லாமல் பேசக்கூடியவர்கள் எந்த விதமான மறைமுகமும் இல்லாமல் என்ன நினைக்கிறோமோ அது ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாராவது உங்களை பற்றி ஏதாவது குறைவாக சொல்லிட்டால் உடனே அதுக்காக ஒரு தலைகுனியக்கூடியவர்கள் அது கோச்சு கோச்சிக்கிறது இல்லை அவங்கள்ட்ட போய் பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி ரொம்ப எளிமையான குணங்கள் எதையும் நம்மளை வந்து அங்கே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு இல்லாமல் திரும்பவும் அவங்க உடனே ஃபோன் செய்தாலும் அவங்க உடனே உங்களை வந்து பேசுனா கூட சரி போங்க நான் பேசுறேன் இப்ப அப்புறம் நான் பேச மாட்டேன் அப்புறமேட்டா சொல்றேன் அந்த மாதிரி அவங்களுக்கு நிப்பாட்டி பதில் சொல்லக்கூடிய தன்மை உடையவர்கள் பெருந்தன்மை உடையவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கோழைத்தனம் உடையவர்கள் என்று கூட நாம இவங்கள சொல்லலாம் ஏன்னா சந்திரன் அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் எல்லாம் பேசுவாங்க வீட்டில் எல்லாம் பேசுவாங்க வீட்டில் வந்து புளியாக இருப்பாங்க வெளியில் போனால் எலியாக இருப்பார்கள் அதே சமயத்தில் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆசை அதிகம் கொண்டவர்களாகவும் ஸ்திரீகளை பெண்களை அதிகம் விரும்பக்கூடியவர்களாகவும் கலைகளை அதிகம் ரசிக்கக்கூடியவர்களாகவும் தனவான்களாகவும் ஊர் சுற்றுவதிலே அல்லது வண்டி வாகனங்கள் அது வெளியூர் போவது போன்ற பயணங்களில் மேற்கொள்ளில் அதிக கவனம் உடைய அதிக விருப்பம் உடையவர்களாகவும் இருப்பீர்கள் இன்னும் சொல்லப்போனால் கம்பீரமான தோற்றம் கொஞ்சம் பருமனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு கம்பீரமான தோற்றம் இருக்கும் உங்களுக்கு அதே அதே போல் நல்ல கற்று அறிந்தவர்களாகவும் ஒரு பெரிய படிப்பு படிச்சு அவன் என்ன பேசுவானோ அது நீங்கள் படிக்காமலே பேசிட்டு போயிடுவீங்க அதுதான் விஷயம் அளவுக்கு கற்று தேர்ந்தவர்களை போல அப்போ சரியாக படிக்க மாட்டாங்களா சாமி அப்படின்னு கேட்டால் ஆமாம் படிக்கணுன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது ஒரு ப்ளஸ் டூ படித்திருந்த பையனு பார்த்தீங்கன்னாக்கா அவன் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு இல்லை ஒரு அறுபது வயது தாத்தா மாதிரி பேசுவான் அதிக முதிர்ச்சியான பேச்சு இதெல்லாம் ரோஹிணி நட்சத்திரமான உங்களுடைய குணாதிசயம் கல்வியில் நல்ல பட்டம் பெற்றவர்களாகவும் பேச்சு திறமை உடையவர்களாகவும் எந்த செயலையும் செய்து காட்டக்கூடிய திறமை உடையவர்களாகவும் அதிகமாக கணிதம் மேக்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக வரும் அதே போல் சங்கீதம் வேடிக்கை வித்தைகள் மாயாஜாலங்கள் செய்பவர்களாக அதிகம் தரோடி நட்சத்திர நண்பர்கள் இருப்பாங்க அதே போல் மற்றவங்க ஏதாவது தன்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை வந்து இவங்க பொறுத்துக்க மாட்டாங்க உடனடியாக அதுக்கான எழக்கூடியவர்களாக இருப்பார்கள் கொச்சி கூட ஆரம்பத்துலேயே சொன்னேன் நீதி நேர்மை போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் சரி இப்போ உங்களுக்கான நாமை எழுத்து ஒரு குழந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பெரியவர்கள் யாருங்க பிறந்திருக்காங்க கம்சன்னு சொல்லல நான் நட்சத்திரம் ஏன்னா அவர் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணாரோடையே அது கிருஷ்ணருடைய அவதாரத்துக்கு மிக பெரிய முக்கிய பங்காற்றியவர் அந்த கம்சன் ஆகியனால் ஆமாம் ஸோ கிருஷ்ணருடைய நட்சத்திரமான இந்த ரோஹிணி ஏன்னா கம்சனை வந்து எதிர்த்து போரிட பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது மாமாக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இந்த ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணருடையது அப்போது அது அது மாமனாக இருக்கக்கூடிய அந்த கம்சனை அவர் எதிர்த்து போரிட்டார் அப்படிங்கிறதால உடனே அது தாய் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரியது அதோடு மட்டுமல்ல இந்த பழமொழி இருக்கு இல்லையா மாமாக்கு ஆகாது அப்படி கிடையாது அர்த்தம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மா தாய் மாமன் நிச்சயமாக ஒரு அரச வாழ்க்கை வாழ்வான் என்பது தான் உண்மை இது நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய தாய் மாமன் அதிகாரத்திலோ அல்லது தன பலத்திலோ நிச்சயமாக ஒரு அரச வாழ்க்கை வாழ் வாழக்கூடியவனாக இருப்பான் கம்சனை போன்ற ஒரு அரசாட்சி செய்யக்கூடியவனாக இருப்பான் அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திர நாம எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓ பா பி பூ இதுதான் நான்கு எழுத்துக்கள் இந்த எ நாம இந்த ஆரம்ப எழுத்துக்களை கொண்டு தான் ஜாதக பெயராக அமைக்க வேண்டும் அப்புறம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த எழுத்துக்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஆங்கில எழுத்துக்களாக இருந்தால் ஓ மற்றும் பி அந்த இரண்டு எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு எழுத்து பெயர்கள் தொடங்கப்பட வேண்டும் அதே போல் கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு மனுஷ கணம் ரொம்ப மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் போல் ரஜ்ஜு கழுத்தாக அமைகிறது ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிருகம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண் பாம்பு இந்த ஆண் நாகம் இதுதான் மிருகமாக அமைகிறது அப்போ அந்த ஆண் பாம்புடைய சுபாவங்களை எல்லாம் உங்களுக்கு நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ளலாம் அதே போல் உங்களுக்கான அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா உங்கள் நட்சத்திரத்துக்கான தேவதை யார் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா பிரம்மா உங்களுக்கான தேவதையாக அமை அமைகிறார்கள் அதே போல் பக்ஷி உங்களுக்கான பக்ஷி ஆந்தையாக அமைகிறது ஆந்தை உங்களுக்கான பக்ஷி உங்களுக்கான மரம் நாவல் மரம் பால் இல்லாத நாவல் மரம் உங்களுக்கான நட்சத்திர மரமாக அமைகிறது போல் உங்களுக்கான வடிவம் தேருடைய அந்த அச்சு இருக்கு இல்லைங்களா தேருடைய அச்சு எப்படி அது யூ ஷேப்பில் வளைஞ்சு இருக்குமோ அதை போன்ற வடிவத்தை நீங்களுடைய எதைக்கும் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடியவங்க விட்டு கொடுத்து போக கிருஷ்ணர் எப்படி இருந்தாரோ அதாவது கள்ள கபடத்தோடு அவர் இருந்தாரோ அதே போல் இடத்துக்கு போல் வளைந்து கொடுத்து செல்லக்கூடியன்னா ரோஹி நட்சத்திரம் கிருஷ்ணருடையது அப்போ அதுக்கேற்ற மாதிரி வளைந்து கொடுத்து போகக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அதே போல உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தயிர் சாதம் தயிர் அண்ணம் நாவல் மரம் இருக்க ஸ்தலவமாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து அங்கே தயிர் சாதம் வழிபாடு அல்லது அன்னதானம் செய்வது சிறப்பு ஏழு நாட்கள் உங்களுக்கான பரிகாரம் ஏழு நாட்களுக்கு கிருஷ்ணரி வழிபாடு செய்வது கிருஷ்ணபெருமாருக்கு அர்ச்சனை செய்வது உங்களுக்கான பரிகாரமாக அமைவது அதே போல் திருவையாறு நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஸ்தலமாக அமைகிறது